தி ஜானகிராமனின் அம்மா வந்தாள் நாவல் ஓர் எளிய அறிமுகம். தி ஜானகிராமனின் பிரசித்தி பெற்ற நாவல்களில் மோகமுள், அம்மா வந்தாள் ஆகிய இரு நாவல்களும் முதலிரண்டு இடங்களில் இருப்பவை. நாவலின் மையம் என்று பார்த்தால் குடும்ப வாழ்க்கையின் ஒழுக்கம் தவறும் ஒரு தாய் மகன் மூலமாக பிராயச்சித்தம் அடைய நினைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான். அலங்காரத்தம்மாள் ஒழுக்கம் தவறுவதை யாரும் கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்லை. ஒரு கட்டத்தில் அது தவறு என புலப்படும் போது அதை பாவமாக கருதி மகன் அப்புவின் மூலமாக பிராயச்சித்தம் தேட நினைக்கிறாள் அலங்காரத்தம்மாள். அப்புவை வேத சாஸ்திரத்தில் ரிஷியை போலாக்கி அந்த ரிஷியின் காலில் விழுந்து பாவத்தை அழுவது அலங்காரத்தம்மாளின் மனதில் தோன்றும் பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தம் நிறைவேறியதா இல்லையா என்பதை சொல்வதே அம்மா வந்தாள் என்ற நாவல். தீஜாவின் நாவல்களில் ஒரு சிறுகதையை போல விரியும் நாவல் இது. ஒரு சிறுகதைக்கு உண்டான அத்தனை முகாந்திரத்தோடும் அடுத்தடுத்த திருப்பங்களோடு விரியும் ஆகப்பெரிய சிறுகதையை போல தோற்றம் தரும் தன்மையும் இந்த நாவலுக்கு உண்டு. பெண்ணையும் பெண் மனதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை தீஜாவின் அனைத்து நாவல்களுக்கும் உண்டு. அந்த மிகையான தன்மை இந்த நாவலுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த நாவலை எழுதியதால் பிரதிஷ்டம் செய்யப்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு ஆளான அனுபவமும் தீஜாவுக்கு உண்டு. இந்த அனுபவத்திற்கு பிறகு கலையின் மூலமாக வெளிப்படும் உண்மைத்தன்மையை காண வேண்டும் என்றும் அதில் காட்டப்படும் சம்பவங்கள் அனுபவங்களின் புனைவு கலந்த கூட்டு சேர்க்கை என்பதை வாசிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் முன்வைத்தார். அலங்காரத்தம்மாளை அவரது கணவர் தண்டபாணி எப்படி உண்மை தெரிந்த பின்னும் விளக்காமலோ ஓடிப்போகாமலோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அவரது குணாதிசயமாக முன்வைக்கிறார் தீஜா. விவரம் தெரிந்த பின்னர் அலங்காரத்தம்மாளின் மூத்த சம்பந்தி குடும்பத்தை தவிர அவரை யாரும் தள்ளி வைப்பதில்லை. இரண்டாவது மகனும் மருமகளும் மௌனமாக ஏற்றுக்கொள்வதாகவே தீஜா நாவலை கொண்டு செல்கிறார். இந்த விஷயம் மூன்றாவது மகனான அப்புவுக்கு தெரிய வரும்போது அப்பு எடுக்கும் முடிவால் அலங்காரத்தம்மாள் தன் மகன் குறித்து முடிவு செய்து வைத்திருந்த வேதரிசி என்ற பிராயச்சித்தம் கலைந்து கடைசியில் காசிக்கு செல்வதாக முடிவெடுக்கிறாள். நாவலில் வரும் அலங்காரத்தம்மாள் மற்றும் இந்து ஆகிய இருவரும் முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள். இந்துவின் கணவன் பரசு இறந்து போகாமல் இருந்திருந்தால் அவளும் அலங்காரத்தம்மாள் போலத்தான் இருந்திருப்பாளோ, அல்லது அலங்காரத்தம்மாளின் கணவர் தண்டபாணி இறந்து போயிருந்தால் அலங்காரத்தம்மாள் இந்துவை போல இருந்திருப்பாளோ என நினைக்கும்படி செய்திருப்பார் தீஜா. இந்த இரு பெண்களுமே வலுவாக இருந்து இந்த நாவலை நகர்த்துபவர்கள். மற்ற ஆண் பாத்திரங்கள் அப்பு உட்பட
இந்த இரு பெண்களின் முடிவுகளுக்கு ஏற்ப அலைக்கழிப்பவர்களாகவே நாவலில் இடம்பெறுகிறார்கள். அனைத்து பாத்திரங்களும் நாவலில் அந்தரங்கமாக விழும் முடிச்சுகளை அவிழ்ப்பவர்கள். ஏதோ ஒரு வகையில் நாவலில் பின்னர் நிகழும் நிகழ்வுகளுக்கு காரணமாகுபவர்கள். இந்த நாவலை மூன்று அத்தியாயங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த நில பின்னணியோடு காட்சிகளை விரிக்கும் போது புது புது சித்திரங்களை தீஜா உண்டு பண்ணிவிடுகிறார். சித்தன் குலத்தின் வேத பாடசாலையில் தொடங்கும் நாவல் சென்னை பட்டணத்துக்கு போய் மீண்டும் சித்தன் குலத்து வேத பாடசாலைக்கே திரும்பி அந்த வேத பாடசாலைக்கு அலங்காரத்தம்மாள் வந்தாள். வந்து பார்த்த பின்பு காசிக்கு செல்கிற முடிவை எடுக்கிறாள் என்பதாக நாவலை முடிக்கிறார் தீஜா. ஆணாதிக்க மிகுந்த காலகட்டத்தில் இவ்வளவு வலுவாக பெண்மனதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் புனைந்த வகையில் தீஜா முக்கியத்துவம் பெறும் எழுத்தாளராகிறார். வெறுமனே பெண்களின் காமம் சார்ந்த படைப்புகளாக தீஜாவின் பெண் பாத்திரங்களை பார்த்துவிட முடியாது. அவர்களுக்கு பிடித்தமான ஆண்களை அவர்கள் தழுவ விரும்புகிறார்கள். அதற்கு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சமூக கட்டுப்பாடுகளும் எதிராக இருந்தாலும் அதை மீற அவர்கள் தயங்குவதில்லை. அவர்களின் மனதில் பிரவகிக்கும் அன்பு வழிந்தோடும் தடத்திலேயே அவர்களும் வழிந்தோட நினைக்கிறார்கள். தீஜாவின் நாவல்களில் பெண் பாத்திரங்களின் ஆகர்ஷத்திற்கு முன்னால் ஆண் பாத்திரங்கள் அவ்வளவாக ஈடுபடுவதில்லை என்றும் சொல்லலாம். பெண் பாத்திரங்களே வலிமையான பாத்திரங்களாக இடம்பெற்று ஆண் பாத்திரங்களை வழிநடத்துகிறார்கள். அம்மா வந்தாள் நாவலிலும் அத்தகைய வழிநடத்தலையே தீஜா செய்கிறார். பெண்கள் எடுக்கும் முடிவின்படியே இந்த உலகம் சுழல வேண்டும் என்கிற அவருடைய எதிர்பார்ப்பை இந்த நாவலிலும் கன கச்சிதமாக தீஜா நிறைவேற்றி விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் அலங்காரத்தம்மாள் முடிவு எடுக்கிறாள், இந்து முடிவெடுக்கிறாள், மூன்றாவது முக்கியமான பெண்மணியான பவானி அம்மாளின் முடிவும் கூட அப்படிப்பட்டதுதான். இம்மூவரின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டதாக நாவலின் போக்கு அமைகிறது. தீஜாவின் அம்மா வந்தாள் நாவல் மன விழைவின் மற்றும் சமூக மீறலின் செவ்வியலான ஒரு காலத்தின் வெளிப்பாடு எனலாம். நன்றி, வணக்கம்.